हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இந்த பவுடர் வந்துட்டு நமக்கு முகப்பொலிவை அதிகரிக்கிறதுக்காகவும் பிம்பிள்ஸ் குறைக்கிறதுக்கும் Black dots கம்மி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம எடுத்துக்க கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியதா இருக்கு तुलसी பார்த்தலாங்க துளசியில வந்துட்டு விட்டமின் கே இருக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு கமி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆன்டி பாக்டீரியலாவோ இது பயன்படுத்துங்க அடுத்து வந்து வேப்பிலை வேப்பிலையில வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் கமி பண்றதுக்கு உண்டான சக்தி இருக்குங்க பிம்பிள்ஸ் கமி பண்றதுக்கு யூஸா இருக்கு அதுக்கு அப்புறம் நம்மளோட முகத்தை வந்து பொலிவுடன் வெச்சுக்கறதுக்கும் இளமையா வெச்சுக்கறதுக்கும் வேப்பிலை வந்துட்டு ரொம்பவே பயன்படுத்துங்க रोजा मुखपोलिविक्कु இப்போ pan வெச்சுக்கலாம்ங்க panல வந்துட்டு நாம எடுத்துக்க வேப்பிலை துளசி குப்பை மேனி இந்த மூணையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம்ங்க நல்லா துளசி சேர்த்தாச்சு இப்போ குப்பை மேனியை சேர்த்துக்கலாம் இது மூணையும் சேர்த்துட்டு நாம வறுத்துக்கலாம்ங்க நாம வந்துட்டு இத வெயில்ல காய வெச்சு கூட எடுத்துக்கலாம்ங்க வெயில்ல காய வெச்சிட்டோம்னா வந்துட்டு நமக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாம வந்துட்டு இது பொரியற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம்ங்க வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எடுத்து இப்படி லைட்டா அமுக்கி பாருங்க இது நல்லா பொரிஞ்சிருச்சுனா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வறுபட்டதா அர்த்தம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத தனியா எடுத்து வெச்சுக்கோங்க இத மட்டும் பவுடர் பண்ணி நீங்க வந்து நீம் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து தான் வந்துட்டு நான் வந்து பாசி பயறு ஒரு 75 கிராம் எடுத்துக்கங்க கடலை பருப்பு 20 கிராம் வெந்தயம் 2 ஸ்பூன் எள்ளு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பவுடர் பண்ண போறோம் கடலை மாவுல வந்துட்டு நமக்கு இன்ஸ்டன்ட்டாவே நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு glow கொடுக்கிற ஆற்றல் வந்து இதுல இருக்கு முகத்துல இருக்க அழுக்குகள் எல்லாம் நீக்கிறதுக்குமே வந்துட்டு கடலை மாவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாசி பயிரல வந்துட்டு ஸ்கின்னோட பிரைட்னஸ் அதிகரிக்கிறதுக்கு அது யூஸா இருக்கு பிம்பிள்ஸ் வராம இருக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு विटमिन ए विटमिन सी வந்துட்டு பாசி பயிரில இருக்கு இது வந்து நமக்கு நேச்சுரலாவே வந்துட்டு glow கொடுக்கும் வெந்தயம்ல வந்துட்டு விட்டமின் சி இருக்குங்க இது வந்து ஸ்கின்னை வந்து லைட்டா வெச்சுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு கமி பண்றதுக்கு வெந்தயம் ரொம்பவே நமக்கு உதவியா இருக்கும் எல்லல பார்த்தோம்னா ஸ்கின் இன்ஃபெක්ෂன் எல்லாம் வராம இருக்கறதுக்கு இது யூஸ்புல்லா இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் எல் வந்து நமக்கு பயன்படுத்துங்க நாம எடுத்து काय வெச்சிருக்கா ரோஜா இதலயும் வந்துட்டு இதல சேர்த்துக்கலாங்க பாசி பயிறு கடலை பருப்பு எள்ளு வெந்தயம் ரோஜா இதல் இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்ப நாம நல்லா வந்து இத பவுடர் பண்ணிக்கலாங்க இதல தண்ணி எதுவும் சேர்க்கவேண்டாம் அப்படியே வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க துளசி வேப்பிலை குப்பைமேனி வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கீங்களா இதையும் வந்துட்டு இப்ப பவுடர் பண்ணி நாம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். நாங்க வந்துட்டு பல வருஷமா இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வந்து இந்த பவுடர் பண்ணி நாம எடுத்துக்கலாங்க. இத கூட நீங்க நீம் பேக்கா வந்து தனியா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத மட்டும் நான் வந்து தனியா பவுடர் பண்ணி எடுக்க போறேன். தண்ணி எது ஊத்த கூடாதுங்க. நாம எடுத்து வச்சிருக்க பாசி பயிறு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முதல்லயே வந்து பவுடர் பண்ணி எடுத்துறோம் அது கூட இப்ப நீம் பவுடரையும் சேர்த்து நல்லா இனி ஒரு டைம் வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க இனி ஒரு டைம் அரைச்சா நமக்கு கரெக்ட்டா வந்துடும் ரெண்டு சேர்த்து அரைச்சாச்சு இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரான பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப ரொம்ப நல்லாவே நம்ம வந்து அரைச்சாச்சு இது அப்படியே வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வெச்சுக்கோங்க ஒண்ணுமே ஆகாது ரொம்ப நாள் ஆனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குளிக்கும் போது கூட நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம்ங்க
நம்ம வந்துட்டு தண்ணி இல்லனா ரோஸ் வாட்டர் இப்படி ரெண்டுல வேணாலும் வந்துட்டு நல்லா குழைச்சி அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்படி கொஞ்சமா நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமா தண்ணி இல்லனா ரோஸ் வாட்டர் ரெண்டுல எது வேணாலும் வந்துட்டு இத போட்டு நல்லா குழைச்சிடலாங்க இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நம்ம ஸ்கின் ஃபேஸ் இதல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பலன் தரக்கூடியதா இருக்குங்க எங்க வீட்ல இது வந்துட்டு பல வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம் உங்க வீட்லயும் நீங்க எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது உங்க எல்லாருக்கும் யூஸ்புல்லா இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க